இரண்டே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மள நிறைய பேருக்கு மீன்கள் சாப்பிடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம சேனல் நம்ம தென்கிழக்கு மீனவன் சேனல்ல தொடர்ந்து பாக்குற சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கண்டிப்பா மீன் சாப்பிடுறதுக்கு பிடிக்காம இருக்கவே இருக்காது. சோ மீன்கள் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதே அளவுக்கு கருவாடும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான நம்ம ஆயாவோட கருவாடு கடையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆயா கிட்ட எல்லா வெரைட்டியும் கருவாடுல என்னென்ன வெரைட்டிலாம் இருக்குதோ எல்லாமே இருக்குது. சோ என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்றத டீடைலா பார்க்க போறோம். வீடியோ உண்மையிலே செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடை சரிங்க பாருங்க. பாருங்க ஆயா கருவாடு கடை நல்லா ஃபேமஸா ஓடுது. நேத்துலாம் செம கூட்டம் இங்க ஆயா கடையில. நாங்களே வந்து வீடியோ எடுக்க முடியாது போயிட்டோம். இன்னைக்கு ஆயா வந்து இப்போ ஒன்று ஒன்று கஸ்டமர் வராங்க, பெரியார்வத்தோடு வரான். இங்கே எங்கன்னா ஆயா கருவாடு வச்சுறாங்கன்னா ஸ்டேடியம் பக்கத்தில் ஆயா வந்து இந்த டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எழுத்த மாதிரி உட்காந்துறாங்க. ஆயா எல்லா அனைத்து கருவாடும் விற்கும். ஆயாட்ட வந்து கருவாடு கிடைக்காது போகும்போதே பாருங்க காளா மீன் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். காளா மீன் கத்தளை மீன் இது காளா மீன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டின கத்தளை மீன் ஒரு ஒரு மீனும் பாருங்கள் இது காணாங்கத்த மீன் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆயா கையாலே போடுறது ஆயாக்கிட்ட வெளிநாட்டிலேருந்து எல்லாமே வந்து வாங்குறாங்க. ஆயாக்கிட்ட எல்லா கருவாடும் கிடைக்கும். அனைத்து டீலர் ஆயா இதை பாருங்கள் ஓட்டாம்பார கருவாடு இது எல்லாமே நம்மளுக்கு பீஸ் கணலில் கொடுக்கும். ஆயா அப்படியே இதெல்லாம் ஓட்டாம்பார கருவாடு பீஸ் பண்ணலாம். இது திருக்க கருவாடு எப்படி இருப்பாருங்க திருக்கையில் நீங்கள் மீன் தான் சாப்பிட்ருப்பீங்க கருவாடை பாருங்கள் திருக்க கருவாடு கண்ண கண்ணமாக இருக்கும் சூப்பராக. இதெல்லாம் கிலோ கணக்கு ஆயாக்கிட்ட அப்புறம் அனைத்து கருவாடும் கிடைக்கும். ஆயா நல்லா காய வச்சு நம்ம ஆயா ஃபிஷர்மேன் ஏரியா தான் வம்பாக்கிற போலையும் அவங்களே டீலராக எடுத்தாந்து போட்டு கருவாடை காய வச்சு நல்லா கொடுப்பாங்க. ஆயாட்ட இது வரையும் நிறையா கஸ்டமர் வாங்கி போயிடறாங்க. வஞ்சிரம் முழுசாக பாருங்கள் வஞ்சிரத்தை பாருங்கள் முழு வஞ்சிரம் அப்படியே போட்டு நம்ம இங்கே வெளிநாட்டுக்கு எங்கே ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் அனுப்புனாக்கா கருவாடு முழு வஞ்சிரம் கேட்டாக்கா முழுசாக போட்டு கொடுங்க. எப்படி இருக்கு பாருங்க உப்போடு ஆயாக சால்ட் பண்ணி ஆயா வச்சு நீங்கள் வெளிநாட்டு ஃப்ரான்ஸ் அனுப்புனாக்கா ஆயாட்ட வந்து காசு கொடுத்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டு போனாக்கா ஆயா வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறது எவ்வளோ கருவாடை போட்டு வச்சிடும். என்ன மீன் கேட்குறேன் அத்தனை கருவாடும் ஆயாவை போட்டு வச்சிடும். ஆயாட்ட நேரடியாக காசு கொடுத்து வாங்கினாலும் இல்லை ஃபோன் பில் இருக்குது ஃபோன் மூலிமா போட்டாலும் ஆயாவுக்கு நம்பர் மூலிமா போயிடும். நீங்கள் வந்து ஆயா கருவாடு வாங்கின்னு போயிட்டீங்கன்னா ஒரு வாட்டி வாங்கினா அத்தை மறக்கவே மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். வயசான காலத்தில் உக்காந்து கிடக்கிறேன். ஆயாக்கிட்ட வந்து எல்லா கருவாடும் இருக்குது நானே காய வைப்பேன் நானே எல்லாம் செய்வேன் எல்லாம் வாங்குவோம். என் பேரன் பேத்தி மாமா மருமாபோ முன்னோ இருக்கிற மக்க மனசாள் எல்லாருமே வாங்குவோம். மீன் வாங்கியிருந்து காய வச்சு ஒழுங்கு பண்ணி நெல்லை புதுசாக கொடுப்பேன் எல்லோரும் வாங்கோ எங்கே இருந்தாலும் சரி என்னெல்லாம் ஊருக்கு வெளிநாடு மூலம்தான் அனுப்பிச்சி வைக்கிறேன் எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சி வைக்கிறேன் சரக்கு எல்லோரும் வந்து வாங்கின்னு போகிறாங்க எங்கள் கையில். ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது தேங்காய் பாரு நீங்கள் மீனாக வாங்கியிருப்பீங்க கருவாடாக பாருங்க தேங்காய் பாரு எப்படி இருப்பேன் சூப்பராக. செலவங்கிட்ட அந்த கெட்டு போன பொருள் அந்தமாரி பொருளாக விற்கிறதுல ஆயா ரொம்ப காலமாக வியாபாரம் பண்ணியிருக்குது ஒரு 6 வருஷமாக இங்கே தான் வியாபாரம் பண்ணியிருக்கேன். பெரிய வஞ்சிரம் கருவாடு எப்படி இருப்பாருங்க கலகலன்னு இருப்பாருங்க எல்லாம் துண்டு பெரிய வஞ்சிரம் கருவாடு கேட்பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த வஞ்சிரம் கருவாடுலேயே முள் இல்லாத சதை மட்டும் நமக்கு முள் கிடையாது வெறும் துண்டு துண்டாக சதை மட்டும் போட்டு கொடுக்குற கருவாடு இது எல்லா கருவாடும் பாருங்கள். இது வந்து நம்ம பெரிய நெத்திலி நம்ம நெத்திலே பெஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் ஒயிட்டாக இருக்கு பாருங்கள் எப்படி இருப்பாருங்க
ஒரு ஒரு நெத்திலையும் நெத்திலே பெரிய பெரிய நெத்தில் இது வந்து கிலோ வந்து 450 ரூபா. இது வந்து சின்ன நெத்தில் எப்படி இருப்பாருங்க, காஞ்சி எப்படி பவுடர் மாரி இருப்பாங்க நெத்தில பாருங்க, கையை வச்சாலும் எப்படி இருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெத்திலே. எல்லாரும் எங்கெங்கே என்னென்ன ஊர் எந்தெந்த நாடு நகரம் எல்லாம் வந்து வாங்கிட்டு போதும். பாம்பேயில் இருந்து, கல்கட்டாவில் இருந்து, கொச்சனில் இருந்து, கேரளாவில் இருந்து எல்லாருமா வராங்க. அவங்க வந்து சொல்லி ஆர்டர் கொடுத்து போவாங்க, நான் போட்டு வைப்பேன். கருவாடை காய வைப்பேன், மஞ்சத்தூள் போடுவேன், மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு காய வச்சு வைப்போன்னு அவங்க எனக்கு அட்வான்ஸ் கொடுத்து எடுத்துன்னு போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து கமிஷன்லாம் வாங்க மாட்டேன், ஏன்னா என் பொருள் விற்றா போதும். பவா கருவாடு, பவா மீன் தான் பார்த்தீங்கன்னா கருவாடை பாருங்கள் எப்படி இருப்பேன், பவா கருவாடு பட்ட பட்டலாக இருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து சீலா மீன், சீலா மீனில் கருவாடு அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆயாட்டை அதை பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அழகாக காய வச்சுருப்பேன், உடையவே இல்லை பாருங்கள் கருவாடு, அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். அதேமாரி சங்கரா கருவாடு, சங்கரா கருவாடை பாருங்கள், சங்கரா மீன் தான் பார்த்தீங்க கருவாடை பாருங்கள் எவ்வளோ இருப்பாருங்க, சூப்பராக இருக்கும் சங்கரா கருவாடு. எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் ஒன்று சாகி சாப்பிட்டோம்னாக்கா மறுபடியும் என்னை தேடிக்கின்னு நீங்கள் வருவீங்க. அது மாதிரி எப்போ பாசமாக ஆயா கூப்பிட்றேன், எல்லாருங்க வாங்க, என் பிள்ளைங்களா, என் பேர பிள்ளைங்க, என் மருமாவோ, என் மாவோ, என் மாமா, ஒன்று இருக்கிற மக்கா மனசால எல்லாரும் ஜாதி ஜனம் எல்லாம் நீங்கள் தான். பாருங்க சோரா கருவாடை பாருங்கள், சோரா மீன் கருவாடு, நம்ம மீன் எப்போ எப்படி பார்த்தோமோ அதேமாதிரி கருவாடு, இது சோரா மீன். இதே பாருங்க இந்த வாழ்க்கெல்லாம் சோரா மீனுங்க எப்படி இருக்கு பாருங்க, இதுதான் சோரா கருவாடு. ஏன்னா அவங்க மீனாகவே அழகாக போட்டு வச்சுருக்காங்க, பார்த்தாலே சோரா வாழ் எல்லாம் இருக்கு பாருங்க, அழகாக வாங்கின்னு போகலாம் நீங்கள். இது வந்து பேர் பேர் கண்டம் வஞ்சிரம், இதே பாருங்க வஞ்சிர பீஸை பாருங்க, இதே பாருங்க அந்த தோலோடு இருக்குது வஞ்சிரம் பாருங்க, எல்லாமே வஞ்சிர கருவாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம தென்கிழக்கு மீன் சேனலில் பாருங்கள், நம்ம எப்படி எப்படி தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறது எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம் தென்கிழக்கு மீன் சேனலில். எங்களுக்கு வந்து இந்த சேனல் ஓப்பன் பண்ணது மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், எல்லாம் வந்து வாங்கி போகிறாங்க. அதுக்கு முன்னே பாதி பேர் கூட வரமாட்டாங்க, இப்போ நம்ம சேனலில் பார்த்து முழு பேரும் வந்து நம்மகிட்ட பொருள் வாங்கி போகிறாங்க, நல்லாயிருக்கு. தென்கிழக்கு மீன் சேனலை பாருங்கள், பார்த்துட்டு அழகாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க.